हेलो स्टूडेंट्स इप्पो नम्म 8th साइंस कंटिन्यूशन आना नेक्स्ट टॉपिक वंदु एल्गे अप्पडिंगिरदु पार्क्क पोरोम एल्गे ना ओन्नुम इल्लै नम्म वंदु कोलम तण्णी अंद मादिरी पार्ப்போம்ல அப்ப வந்து இந்த மாதிரி மேல பச்ச பச்ச பச்சேன்னு இருக்கும் பாருங்க அது பேர் தான் வந்து ஆல்கேன்னு சொல்வாங்க ஸோ ஆல்கே பற்றி பார்க்க போகிறோம் ஆல்கே ஆர் வெரி சிம்பிள் பிளான்ட் லைக் ஈரோகாட்டிக்ஸ் ஆர்கானிசம்ஸ் ஆல்கே ஆர் ஃபவுண்ட் இன் மாய்ஸ்ட் ஹேபிட்டட் ஸோ ஆல்கே வந்து எப்போவுமே நல்லா ஈரமான பகுதிகளில் தான் இருக்கும் இப்போ எப்படி நம்ம வந்து தண்ணி அது எல்லாமே வந்து இப்போ வந்து ஈரமான தண்ணியில் அந்த குளத்தில் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து ஆல்கேஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஸோ ஆல்கே ஆர் ஃபவுண்ட் இன் த மாய்ஸ்ட் ஹேபிட்டட் ஆல்கேஸ் ஆர் ரிச் இன் குளோரோஃபில் குளோரோஃபில்னா என்னென்னா பச்சை கலரில் இருந்துச்சுன்னா அது பேர் குளோரோஃபில்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அந்த குளோரோஃபில் தான் அந்த பச்சை கலரே கொடுக்கும் ஸோ ஆல்கே வந்து பச்சை பச்சையாக இருக்குல்ல அதனால அது பேர் வந்து அது வந்து அதுக்கிட்ட வந்து குளோரோஃபில் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம் அண்ட் கேன் பி சீன் ஆஸ் தின் ஃபர்ம் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த லேக்ஸ் ஸோ அதான் சொன்னால இந்த மாதிரி சர்ஃபேஸில் வந்து இந்த மேலே வந்து சர்ஃபேஸ்னால் மேலே இந்த மேலே வந்து ரொம்ப மெலிசான தின்னாக இருக்கும் அது மேலே இந்த பாசியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் மெலிசாக இருக்கும் அது எல்லாமே ஒரு ஷீட்டு போட்ட மாதிரி இருக்கும் பார்க்க அது பேர் தான் வந்து ஆல்கே ஸோ வந்து கேன் பி சீன் ஆன் த தின் ஃபர்ம் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் தேர்ஃபோர் தே ஆர் நோன் ஆஸ் கிராஸ் ஆஃப் வாட்டர் ஸோ ஆல்கே என்ன சொல்லுவாங்கன்னா கிராஸ் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவாங்க தே ஆர் ஏரோட்ராபிக்ஸ் மேனுஃபேக்சர் தே ஓன் ஃபுட் ஏரோட்ராபிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை தண்ணியில் இருக்க உயிரினங்கள் அது வந்து அதோடய ஃபுட்டை வந்து அதுவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கும் அது நம்ம வந்து இன்னொருத்தவங்க அது இன்னும் டிபெண்ட் பண்ணியிருக்கு அது இண்டிபெண்ட்டாக வந்து அதை வந்து தன்னைத்தானே வந்து இண்டிபெண்ட்டாகவே அது வந்து அதோடய ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும் அண்ட் மேனுஃபேக்சர் த ஓன் ஃபுட் த ஹெல்ப் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட் ஸோ குளோரோபிளாஸ்ட்ன்றது வந்து அந்த பச்சை சொன்னால் அந்த க்ரீன் கலர் குளோரோஃபில் அந்த மாதிரி இருக்குது குளோரோபிளாஸ்ட் ஓகேவா குளோரோபிளாஸ்ட் கண்டெயின்ஸ் கோல் ஆஃப் அதர்ஸ் க்ரீன் பிக்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஃபோட்டோசிந்தசிஸ் ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா வந்து என்ன கிடைக்குதுன்னா குளோரோஃபிலோட க்ரீன் பிக்மெண்ட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்டடி ஆஃப் த ஆல்கே இஸ் கால்ட் ஆஸ் ஆல்கோலாஜி ஓகேவா சாரி ஆல்கோலாஜி ஸ்டடி ஆஃப் ஆல்கேன்றது வந்து ஆல்கோலாஜி ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்கே கிளாமோடர்மஸ் வால்வாக்ஸ் உலோத்ரெக்ஸ் இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் ஒவ்வொரு டைப்பான ஒரு ஆல்கே தே சைஸ் வேரிஸ் ஃப்ரம் 1 microns டு 50 meters ஸோ 1 micronலேருந்து 50 meters வரைக்குமே வந்து இந்த ஆல்கேஸ் வந்து வேரி ஆகும்னு சொல்கிறாங்க ஆல்கே மேபி யூனிசெல்லில் மைக்ரோஸ்கோபிக் ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் யூனிசெல்லில்னா ஒரே ஒரு செல் இருக்கும் அதுக்கு வந்து அது வந்து மைக்ரோஸ்கோப் கண்ணுக்கு தெரியாது அதே மாதிரி கிளாமடோனஸ் ஓகேவா கிளாமடோனஸ்ன்றது ஒரு ஆல்கே அது வந்து யூனிசெல்லில் அதுக்கு ஒரே ஒரு செல் தான் இருக்கும் ஆர் மல்டி செல்லர் அப்போ வந்து நிறைய செல்ஸ் இருக்குது மேக்ரோஸ்கோப் நம்ம கண்ணாலே பார்க்குறது சர்கரிஸ் இந்த சர்கரிஸ்னான்றது என்னென்னா கடலில் நடு கடலில் வந்து இது ஒரு பாசி மாதிரி தொங்கிட்டு இருக்கும் நடுவில் இருக்கும் உள்ள ஸோ அதை வந்து தான் சர்கரிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ யூனிசெல்லில் ஆல்கே எக்ஸிபிட்ஸ் வெரைட்டி ஆஃப் ஷேப் ஸோ யூனிசெல் ஆல்கேயில் வந்து நிறைய ஷேப் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப் இருக்குது ஒன்று வந்து ராட் ஷேப் இருக்குது ஒன்று வந்து ஸ்பைனல் ஷேப்பில் ஒன்று இருக்குது இந்த மாதிரி ஸ்பைனல் ஷேப்ஸில் இது இருக்குது விச்சா மல்டி செல்ல ஆல்கேஸ் ஆர் இன் ஃபார்ம் ஆஃப் ஃபிலமெண்ட்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் ஸோ ஃபிலமெண்ட்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ்னால் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா செடி கொடி மாதிரி அப்படி வந்து இருக்கிறது தான் வந்து எல்லாமே வந்து மல்டி செல்ல ஆல்கே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம் செல் ஸ்ட்ரக்சர் வந்து எக்ஸாம்பிள் கிளாமடோனியஸ் கிளாமடோனியஸ்ன்றது வந்து யூனிசெல்லுலர் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கிளாமடோனியஸ் இஸ் அ சிம்பிள் யூனிசெல்லுலர் மோல்டைல் ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கே ஸோ மோல்டைல்ன்றது வந்து என்னென்னா அதோட மூமெண்ட் அது நகரக்கூடிய ஒரு ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து தே ஆர் ஓவல் ஸ்பெரிக்கல் ஆர் பைரிஃபார்ம் இன் ஷேம் ஓகேவா ஸோ அதோட ஷேப்பே வந்து இப்படி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்குது அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து இந்த பைரிஃபார்ம் அதாவது பேர்ல் ஷேப் ஒரு முத்து ஒரு சிப்பி எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் வந்து இது இருக்கும் இஸ் அ காமன் ஒன் ஃபவுண்ட் இன் பாண்ட்ஸ் வந்து நிறையா வந்து நான் இப்போ காட்டினேன்ல இந்த மாதிரி ஆல்கே வந்து இந்த மாதிரி பாண்ட்ஸில் நிறையா இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ வந்து அதை அவங்க அந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டிச்சஸ் வாட்டர் நீங்கள் வாட்டர் டேங்க்ஸில் அந்த செவுர் மாதிரி இருக்கும்ல அதில் கூட நீங்கள் பச்சை பச்சை பச்சைன்னு பாசி பார்க்கலாம் ஸோ ஆல்கேன்றது இந்த பாசி தான் ஓகேவா தே ஹாவ் அ நேரோ ஆன்டீரியர் என்ஸ் அண்ட் ப்ராட் போஸ்டீரியர் என்ஸ் ஆன்டீரியர் என்ஸ்னால் என்னென்னா மேலே இருக்கிறது ஆன்டீரியர்னு சொல்லுவாங்க போஸ்டீரியர்னால் கீழே இருக்கிறது தான் அடிப்பகுதியை தான் வந்து போஸ்டீரியர் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து தி செல் இஸ் சரவுண்டட் பை அ தின்
and firm cell wall made of cellulose. So இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் வால் வந்து கிரியே ஃபார்ம் ஆயிருக்கு இது வந்து செல்லுலோஸால் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க த சைட்டோபிளாசம் இஸ் சீன் இன் பிட்வீன் த செல் மெம்பரேன் அண்ட் த குளோரோபிளாஸ் சைட்டோபிளாசம்ன்றது நான் என்ன சொன்னேன் அது வந்து தண்ணி மாதிரி ஒரு ஒரு இது அது வந்து நியூக்ளியஸுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி அது சைட்டோபிளாசம் ஸோ தண்ணி மாதிரி பகுதி வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு நடுவில் இருக்குது பாருங்கள் இங்கே வெள்ளையாக இருக்குல்ல அது பேர் சைட்டோபிளாசம் பிட்வீன் த செல் மெம்பரேன் இந்த செல் மெம்பரேனுக்கும் இந்த குளோரோபிளாஸ்ட் பச்சை கலரில் இருக்கிறதுலாம் குளோரோபிளாஸ்ட் குளோரோபிளாஸ்ட்க்கும் நடுவில் இருக்கிறது வந்து சைட்டோபிளாசம் இந்த செல் கண்டெயின்ஸ் வந்து லார்ஜ் டார்க் நியூக்ளியஸ் இந்த பாருங்க வயலட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து பெரிய நியூக்ளியஸ் இந்த செல்லுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இஸ் லயிங் இன்சைட் த கேவிட்டி கேவிட்டின்றது வந்து இந்த மாதிரி உள்ளே இருக்கிற கப்பு மாதிரி இருக்கிறது தான் வந்து கேவிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து இன்சைட் த கேவிட்டி ஆஃப் த கப் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட் குளோரோபிளாஸ்ட்ன்றது பச்சை கலரில் இருக்கு பாருங்கள் இதுதான் குளோரோபிளாஸ்ட் நெக்ஸ்ட்டு த ஆன்டீரியர் பார்ட் ஆன்டீரியர் பார்ட்னு என்ன சொன்னால் மேலேன்னு சொன்னால் ஸோ ஆன்டீரியர் பார்ட் வந்து ஆஃப் த செல் வந்து பியர்ஸ் வந்து ரெண்டு ஃபெஜெல்லா ஸோ ஃபெஜெல்லா நான் என்ன சொன்னேன் முன்னாடி போன கிளாஸில் ஃபெஜெல்லா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அதோட அந்த ஆல்கே வந்து அது மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபெஜெல்லா ஸோ அந்த ஃபெஜெல்லா வந்து மேலே ரெண்டு ஃபெஜெல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதான் சொல்லு டூ ஃபெஜெல்லா விச் ஹெல்ப்ஸ் இன் லோகோமோஷன் லோகோமோஷன்னா நடக்கிறதுன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து டூ கான்ட்ராக்டைல் வேக்லோஸ் ஆர் சீன் அட் த ஹையஸ்ட் ஆஃப் த ஈச் ஃபெஜெல்லா ஸோ இங்கே வந்து பாருங்கள் இந்த ஃபெஜெல்லா இருக்குல்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டியாக ஹோல்ஸ் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கா இது பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு வந்து கான்ட்ராக்டைல் வேக்லோஸ் ஆர் சீன் இன் த பேஸ் ஆஃப் த ஃபெஜெல்லம் ஸோ இந்த ஃபெஜெல்லம்க்கு அடியில் ரெண்டு ஹோல்ஸ் இருக்கிறது தான் வந்து வேக்லோஸ்ன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இது ஆன்டீரியர் சைட் ஆஃப் த குளோரோபிளாஸ் கண்டெய்னர் டைனி ரெட் கலர் ஐஸ்பாட் ஸோ வந்து இங்கே ஆன்டீரியர்னா மேல் பகுதியில் இந்த பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்டில் வந்து ஒரு சின்ன ரெட்டு கலரில் ஒன்று இருக்குது இது பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐஸ்பாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க த ஆன்டீரியர் சைட் ஆஃப் குளோரோபிளாஸ் கண்டெய்ன் டைனி ரெட் கலர் ஐஸ்பாட் சாமனோடர்மஸ் எக்ஸிபிட் செக்ஷுவல் அண்ட் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஸோ அதோட ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து செக்ஷுவலாகவும் ஏ செக்ஷுவல் மோட்ஸும் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க சம் ஆல்கே ஹாவ் அதர் ஃபோட்டோ சிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் லைக் ஸோ வந்து ஃபோட்டோ சிந்தட்டிக் பிக்மெண்ட் வந்து வெறும் வந்து எல்லோ க்ரீன் கலர் மட்டும் கொடுக்காது அது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் எல்லோ கலரில் இருக்கும் அப்புறம் ரெட் கலர் ப்ளூ கலர் அது அதுக்கோட பேர் தான் இது ப்ரௌன் கலரில் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து ஃபுகோசாத்தின் எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா அது பேர் ஜாந்தோஃபைலஸ் ரெட் கலராக இருந்துச்சுன்னா சைரோரெத்தின் அண்ட் ப்ளூ கலராக இருந்துச்சுன்னா சைரோசைக்கின் ஓகேவா ஸோ இப்போ வந்து இன்றைக்கி டாபிக் வந்து அவ்வளோதான் நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் பாய்